அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். விண்ணையும் மண்ணையும் படைத்த தந்தையாகிய இறைவன் இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்த பின்னால் மனிதனை தன்னுடைய சாயலாக படைக்கின்றார். ஆனால் மனிதன் இறைவனுக்கு எதிராக அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாவத்தில் விழுகின்றான். இதை கண்ணுற்ற தந்தையானவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பி நம்மை பாவத்தில் இருந்து மீட்க திருவுளம் கொண்டார். அப்படி தன்னுடைய மகனை இந்த பூமியில் மனிதனாக பெற்றெடுக்கும் பேச்சை நம்முடைய தாய் மரியாளுக்கு இறைவன் தருகின்றார். இந்த உலக மீட்பின் திட்டத்திலே மரியாள் பெரும் பங்கு வகிக்கின்றாள். அன்பு நெஞ்சங்களே, இன்று நான் தூய வியாகுல அன்னை நமக்காகப்பட்ட அந்த துயரங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். திருச்சபையிலே தூய மரியாளின் ஏழு வியாகுலங்கள் என்று இருந்த அந்த நிலை மாறி 1667 மரியின் ஊழியர்களுக்காக இந்த விழாவானது தூய வியாகுல அன்னையின் விழா என்று கொண்டாடப்பட்டது. 1814 திருச்சபையானது செப்டம்பர் மாதத்திலே 3 ஞாயிற்றுக்கிழமையை தூய வியாகுல அன்னையின் திருநாளாக கொண்டாட முடிவு செய்தது. பின்பு அதையும் மாற்றி 1913 செப்டம்பர் மாதம் 15 தூய வியாகுல அன்னையின் திருநாளாக, அதாவது திருச்சிலுவை மாட்சி பெற்ற நாளின் மறுநாளை தூய வியாகுல அன்னையின் திருநாளாக கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே நாம் நம் தாயின் மரியாளின் வியாகுலங்களை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டில் உள்ள ஒரு குடிமகனையோ குடிமகளையோ தனக்கு வேண்டியவன் என்று தேர்ந்தெடுத்துவிட்டால் அந்த நாடு முழுவதும் அந்த மனிதனுக்கு சலுகைகள் கொடுக்கும், அவனை உயர்வாக மதிக்கும், அவனுக்கு எந்த விதமான துன்பங்களும் இடையூறுகளும் இல்லாமல் பாதுகாக்கும். இதுதான் உலக நிலை. ஆனால் இங்கு நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். தந்தையாகிய இறைவன் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கும் பேற்றை அளித்து தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பெண் இந்த உலகில் இன்பங்களை மட்டுமல்ல பலவிதமான துன்பங்களையும் அவள் அனுபவிக்கின்றாள். நம் தாய் மரியாள் ஆண்டவருடைய அந்த பிறப்பில் இருந்து அவருடைய மரணம் வரைக்கும், கல்லறையிலே அடக்கம் செய்யப்படும் அந்த நிலை வரைக்கும் பல்வேறு துன்பங்களை அவள் சந்தித்தாள். ஆனால் அவற்றில் மிக முக்கியமானவற்றை மட்டும் வியாகுலங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அங்கனம் நாம் பார்க்கும்போது முதல் வியாகுலமாக நாம் காண்பது என்னவென்றால், ஆண்டவர் பிறந்த பின்னால் அவரை கோவிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வருகின்றார்கள். யோவான் நற்செய்தி 2:35-37 உள்ள அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், காணிக்கையாக செலுத்தப்பட வரும்போது தாய் மரியாளிடம் இறைவாக்கினர் சிமியோன் என்ன சொல்கிறார், இந்த குழந்தை இஸ்ராயேல் பலருடைய வீழ்ச்சிக்காகவும் பலருடைய மாட்சிக்காகவும் இவர் இருப்பார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற வார்த்தைகளை முன்வைக்கின்றார். இந்த வார்த்தைகள் நம் தாயினுடைய உள்ளத்தை பெரிதும் பாதிக்கின்றது. பச்சிளம் குழந்தையை தன் கையில் ஏந்தி இருக்கிற ஒரு இளம் தாயை பார்த்து உன்னுடைய உள்ளத்தை இந்த மகனால் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லும் பொழுது அவள் எத்துணை துயரத்தை அனுபவித்திருப்பாள். இங்கு வாள் என்று குறிப்பிடப்படுவது என்ன என்றால், நாம் விவிலியத்திலே காண்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4:12 இறை வார்த்தை இதை சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. அப்படி என்றால் இங்கு சிமியோன் குறிப்பிடும் அந்த வாள் என்பது என்ன என்றால், ஆண்டவருடைய, அதாவது மரியாள் பெற்றெடுத்திருக்கின்ற இந்த இறைமகன் இயேசுவினுடைய பாடுகளை பற்றிய, அவருடைய மரணத்தை பற்றிய இறை வாக்குகள்தான் அந்த வாள் என்பது. எனவே தன்னுடைய மகன் இந்த பூமியில் எந்த விதமான மரணத்தை அவர் சந்திப்பார், எப்படிப்பட்ட இறப்பை நாம் காணப்போகிறோம் என்பதையெல்லாம் அந்த நேரத்திலே அவளுக்கு தெரியப்படுத்துகின்றார்.
இதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் அவள் தாங்கி நிற்கின்றாள். இந்த முதல் வியாகுலத்தில் நாம் காண்பது என்னவென்றால், ஒவ்வொரு தாயும் இங்கு என்ன நினைக்க வேண்டும், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் வளர்க்கும்போது கட்டாயம் நாம் சில வேதனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே அன்பு நெஞ்சங்களை, நம் தாய் அனுபவித்த இந்த முதல் வியாகுலத்தை நாம் தியானிக்கும்போது ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் இறை திருவுளத்திற்கு ஏற்ப நடக்கும்போது ஏற்படுகின்ற வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டும். அதை தாய் மரியாளோடு நாம் சந்திக்க வேண்டும். இரண்டாவது வியாகுலம் என்னவென்றால், தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடி செல்ல இவள் அழைக்கப்படுகின்றாள். மத்தேயு நற்செய்தி 2:13-14 இறை வார்த்தைகளில் இவற்றை நாம் காண்கின்றோம். யோசேப்புக்கு தூதர் தோன்றி, உன்னுடைய பிள்ளையையும் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, ஏனென்றால் இந்த குழந்தையை கொல்வதற்கு ஏரோது திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்று. சற்று சிந்தித்து பார்ப்போம். பச்சிளம் குழந்தை, எங்கு ஓடிப்போ என்று சொல்கிறார்களோ அந்த எகிப்து தேசம் இவர்கள் அறியாத தேசம். போகிற பாதை எப்படி இருக்கும் என்பது இந்த தாய்க்கும் தெரியாது, தந்தை யோசேப்புக்கும் தெரியாது. எத்தனை நாட்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பதும் அவர்கள் அறியாத ஒன்று. ஆனால் இந்த இளம் தாய் தன்னுடைய உள்ளத்திலே பதட்டம் அடைகின்றாள். குழந்தையை தூக்கி கொண்டு அந்த இரவு நேரத்தில் அவர்கள் ஓடி போகிறார்கள். இங்கே நம் தாய் மரியாள் நமக்கு உணர்த்துவது என்ன என்றால், அவள் தூக்கி கொண்டு ஓடுகின்ற அந்த குழந்தை சாதாரண அவள் பெற்றெடுத்த அவளுக்கு உரிய மகன் அல்ல. அவன் உலக இரட்சணியத்தையே தன்னுடைய கைகளில் தாங்கி கொண்டு ஓடுகின்றாள். இங்கே இருளுக்கும் ஒளிக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம். அவள் தாங்கி கொண்டு ஓடுகின்ற அந்த உலக இரட்சணியம், உலகின் ஒளி, அதை அணைத்துவிட இருளின் அதிகாரம் அங்கே ஆட்சி செலுத்துகின்றது. ஏரோது என்ற உருவத்திலே அவனிடமிருந்து இந்த ஒளியை, இந்த ஜோதியை அவன் அணைத்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இரவு நேரத்தில் ஓடி போகிறாள் நம் தாய் மரியாள். அவள் அனுபவித்த அந்த உடல் நடுக்கம், பதட்டம், அவளுடைய இதயத்திலே இருந்த அந்த வேதனை, அத்தனையும் இன்று நாம் சிந்திக்க வைக்கிறது. உலக இரட்சணியத்திற்காக அவள் அன்று அந்த எகிப்து தேசத்திற்கு கொண்டு ஓடுகின்றாள். நம் ஒவ்வொருவருடைய மீட்பும் அன்று அவளுடைய கையில் இருந்தது. அவள் ஒரு மகனை மட்டுமல்ல, இந்த உலக மீட்பு நம் ஒவ்வொருவரையும் அன்று அவள் தாங்கி கொண்டு ஓடினாள். அதனால்தான் இன்று நாம் ஒளியின் மக்களாக, நல்ல சுதந்திரம் பெற்ற மக்களாக, இறை உறவிலே நிலைக்கும் மக்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்று அந்த தாய் தன்னுடைய மகனை, உலக மீட்பரை தூக்கி கொண்டு பாதுகாக்க அவள் ஓடினாள். ஒருவேளை அந்த தாய் என்னால் முடியாது, இந்த இரவு வேளையில் நான் வரமாட்டேன் என்று சொல்லி இருந்தாள், அந்த இரவிலேயே அந்த குழந்தை அன்று கொல்லப்பட வேண்டியிருக்கும். எனவே நான்கு நெஞ்சங்களே, இந்த இரண்டாவது வியாகுலத்தில் நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டியது என்னவென்றால், அந்த தாய் எகிப்திற்கு கொண்டு ஓடி போனது நம் ஒவ்வொருவருடைய மீட்பையும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மீட்பை இருளின் கைகளில் நின்று விடுவிக்க வேண்டுமென்றால் ஒளியின் பாதையாகிய கிறிஸ்துவிடம் நாம் திரும்பி வர வேண்டும். இன்று ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் தக்க வைப்பதற்காக எவ்வளவோ வேதனைகளை இந்த பூமியில் அனுபவிக்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு தாயும் இந்த தாயின் வியாகுலத்தோடு உங்களுடைய துன்பங்களை எல்லாம் சேர்த்து விடுங்கள். அந்த தாய் உங்களுக்கு உற்ற துணையாக வருவாள். இந்த மூன்றாவது வியாகுலம் என்னவென்றால், தன்னுடைய மகனை எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் காணாமல் போய்விடுகிறார். அவரை தேடி அலைகிறார்கள். யோவான் நற்செய்தி 2:41-50 உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிப்போம் என்றால், எருசலேமுக்கு திருவிழாவிற்காக தாய் மரியாளும் சூசையும் தன் 12 மகன் இயேசுவோடு செல்கிறார்கள். திருவிழா முடிந்து எல்லாரும் திரும்பிவிட்டார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலேயே தங்கிவிட்டார். இது நம் தாய் மரியாளுக்கும் சூசைக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் முழுவதும் அவர்கள் பயணம் செய்த பின்னர்தான் பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று நினைத்து அவர்கள் வந்தார்கள். ஆனால் காணவில்லை. அந்த நிமிடம் தொடங்கி 3 தாய் தன்னுடைய மகன் இல்லாமல் அவள் மிகுந்த வேதனைப்படுகின்றாள். இந்த மூன்றாவது வியாகுலம் இந்த 7 வியாகுலங்களிலும் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் மற்ற எல்லா வியாகுலங்களிலும் நம் தாய் மரியாளோடு ஆண்டவர் இயேசு உடன் இருக்கின்றார். ஆனால்
இந்த வியாகுலத்தில் தன்னுடைய மகன் இல்லாமல் நம்முடைய தாய் மரியாள் அந்த வியாகுலத்தை அனுபவிக்கின்றாள். இது மிக கொடுமையானது. பள்ளி விட்டு வழக்கம் போல தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற பிள்ளை அரை மணி நேரம் வரவில்லை என்றால் கூட அந்த தாய்மார் பதற்றமடைகின்றார்கள். என் பிள்ளை எங்கு சென்றானோ தெரியவில்லையே, பள்ளியை விட்டு இன்னும் வரவில்லையே என்று தேடுகின்றார்கள். அப்படி என்றால் அன்று 3 நாட்கள் அந்த தாய் தன்னுடைய மகனை இழந்து அவள் தேடுகின்றாள். இந்த 3வது வியாகுலத்திலே நாம் தியானிக்க வேண்டியது என்னவென்றால், கடவுளோடு நாம் இல்லாததுதான் நம்முடைய பெரும் துயரம். எப்போதெல்லாம் நாம் கடவுளை இழந்து விடுவோமோ, அவரை காணாமல் போய்விட செய்து விடுவோமோ, எப்போதெல்லாம் நாம் அவரை தொலைத்து விடுவோமோ, அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையும் துயரமாக மாறுகின்றது என்பதைத்தான் இந்த 3வது வியாகுலத்திலே நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. இறுதியாக தன்னுடைய மகனை கோவிலிலே நம் தாய் மரியாள் காண்கின்றாள். அவள் ஆனந்த களிநடனம் ஆடுகின்றாள். என் அன்பு மகனை நான் கண்டுகொண்டேனே என்று அவளுடைய அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தொலைத்துவிட்ட ஒன்றை கண்டுபிடிக்கும் போது எல்லா மனிதர்களும் இதே ஆனந்தத்தை தான் அடைவார்கள். அதற்கு இரட்டிப்பான ஒரு ஆனந்தத்தை அந்த தாய் அடைந்தாள். என்னவென்றால், அந்த சிறுவன் பலவிதமான மறைநூல் வல்லுநர்களுடைய நடுவிலே அவன் நிற்பதை பார்த்து தன் மகன் ஒரு உயர்ந்த இறைவாக்கினன் என்பதை உணர்ந்து அங்கே மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆக அன்பு நெஞ்சங்களே, நாம் எப்போதெல்லாம் இறைவனை விட்டு பிரிந்து போவோமோ, எப்போதெல்லாம் ஆண்டவரை நாம் தொலைத்து விடுவோமோ, அப்போதெல்லாம் நாம் துயரமடைகின்றோம். ஆனால் அந்த இறைவனை ஆலயத்திற்கு வரும்போது, தேவாலயங்களிலே நம் ஆண்டவரை நாம் சந்திக்கும் போது அந்த துயரமெல்லாம் மாறிப்போகின்றது என்ற உண்மையை இந்த வியாகுலத்திலே நம் தாய் மரியாள் நமக்கு தெரிவிக்கின்றாள். 4வது வியாகுலம் தன்னுடைய மகனுடைய மரணத்தை பற்றியும் அவருடைய பாடுகளை பற்றியும் அவள் எந்த அளவு அறிந்திருந்தாலோ தெரியவில்லை. ஆனால் இங்கு தன்னுடைய மகனை சிலுவையின் பாதையிலே அவள் சந்திக்கின்றாள். 4வது நிலையிலே நாம் தியானிக்கின்றோமே, இயேசு தன்னுடைய தாயாரை சந்திக்கிறார் என்று அந்த வியாகுலம்தான் இது. அன்பு நெஞ்சங்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு தான் பெற்ற மகனை இரத்த காயங்களோடு தலையில் முள்முடி சூட்டப்பட்டு பெரும்பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு வருவதை பார்த்தால் எந்த பெண்தான் நிலை குலையாமல் இருப்பாள்? இங்கும் அப்படித்தான் நம்முடைய தாய் மரியாள் தன் அன்பு மகனை பார்த்து மிகுந்த வேதனைப்படுகின்றாள். அவளுடைய வேதனை அவளுடைய வாயை அடைத்து விடுகின்றது. வார்த்தைகளே இழவில்லை. தன்னுடைய கண்களால், தன்னுடைய அன்பு பார்வையினால் தன் மகனை அப்படியே வருடி கொடுக்கின்றாள். என் அன்பு மகனே, உன்னுடைய இந்த பாதையில் நான் உன்னோடு வருகிறேன், நீ துணிந்து செல் என்று அவள் தன்னுடைய வியாகுலம் முழுவதையும் தனக்குள்ளே அடக்கி கொள்கின்றாள். அன்று அவள் சந்தித்த அந்த மகன் ஒரே இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய துன்ப துயரங்களையும் அந்த நேரத்திலே அவள் தன்னுடைய மனக்கண் முன் கொண்டு தன்னுடைய வியாகுலத்தை அங்கே அடக்கி கொள்கின்றாள். அவளுடைய அந்த வியாகுலத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆனால் அங்கிருந்து விலகி செல்லவோ, இந்த துயரத்தை என்னால் காண முடியாது, இனிமேல் நான் உன்னோடு வழிநடக்க முடியாது மகனே என்றெல்லாம் அவள் அங்கலாய்க்கவில்லை, துணிந்து நிற்கின்றாள். நிலைகுலைந்து போனது அவளுடைய இதயம். ஆண்டவருடைய உடலில் வெளி காயங்களில் இருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் தாயினுடைய அந்த இதயத்திலே இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அவள் அதையும் அடக்கி கொண்டு தன் மகனோடு இங்கே வழிநடக்கின்றாள். இந்த 4வது வியாகுலத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையும் நாள்தோறும் நம்முடைய சிலுவைகளை சுமந்து செல்ல வேண்டியவர்கள்தான் நாம் அத்தனை பேரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லவில்லையா, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று? அந்த இறை வார்த்தைகளை நாம் நினைத்து கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து செல்லும் போது நம் தாய் மரியாள் நம்மோடு வருகிறாள். அவளுடைய உடன் இருப்பிலே ஒரு எளிய ஆறுதல் நமக்கு கிடைக்கின்றது. இங்கும் நான் அதைத்தான் காண்கிறேன். சிலுவை பாதையனுடைய 4வது நிலையில் தாய் மரியாள் ஆண்டவரை சந்திக்கிறாள். 5வது நிலை என்ன என்று பார்த்தாள், சிரேனே நகரன் சீமோன் இயேசுவுக்கு உதவியாக அங்கே வருகின்றார். ஒரு எளிய ஆறுதல் தன் தாயை சந்தித்த பின் அந்த மகனுக்கு கிடைப்பது ஒரு எளிய ஆறுதல். அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம், 6வது நிலையிலே விரோணிக்கம்மாள் வந்து அந்த கரை படிந்த, இரத்தம் படிந்த, கண்களெல்லாம் இரத்த கரைகளால் மூடிவிட்ட அந்த திருமுகத்தை அவள் துடைத்து விடுகிற ஒரு எளிய ஆறுதலை அவர் பெறுகிறார். ஆக தன் தாயை சந்தித்த பின்
அந்த மகனுக்கு இவ்வாறு சிறிய சிறிய ஆறுதல்களெல்லாம் கிடைக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை தூக்கி செல்லும்போது நம் தாய்மறியாள் நம்மை சந்திப்பாளானால் அவளோடு நாம் உடன் இருப்போம் என்றால் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல்கள் கிடைக்கும் என்பதை இந்த நான்காவது வியாகுலத்திலே நாம் தியானிக்க வேண்டும். ஐந்தாவது வியாகுலம் மிகவும் கொடுமையானது. ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய மரணத்தை, அதுவும் சாதாரண மரணமல்ல, அவளுடைய கண்களுக்கு முன்னாலேயே தன் மகனை சிலுவையிலே அறைவதை அவள் பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை அறைகிறார்கள், கால்களை அறைகிறார்கள், பின்னால் அந்த சிலுவையை உயர்த்தி நட்டி வைக்கிறார்கள். ஆண்டவர் அங்கிருந்து படுகிற எல்லா வேதனைகளையும் அந்த தாய் அந்த இடத்திலே மௌனமாக நின்று அவள் அங்கே அந்த வியாகுலத்தை அனுபவிக்கின்றாள். அவளுக்கு தோள் தட்டி கொடுக்க அங்கே ஆள் இல்லை. அவளை அணைத்து கொள்ள அந்த இடத்தில் அவளுக்கு யாரும் இல்லை. அவளுக்கு ஆறுதல் சொல்ல, அம்மா நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று சொல்ல ஒரு மனிதர் கூட அந்த இடத்திலே அவளுக்கு இல்லை. ஆனால் முழு வேதனையையும் தன் மகனுடைய மரணத்தை அங்கேயே நின்று அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த வியாகுலம் நிறைந்த அந்த இதயத்திலே எத்தனை வாழ் ஊடுருவி பாய்ந்தது என்பதை உங்களாலும் சொல்ல முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேதனையை அவள் அனுபவிக்கிறாள். இறுதியாக அந்த வேதனைக்கு மத்தியில் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அம்மா இதோ உன் மகன் என்று இந்த உலகத்தில் அன்று வாழ்ந்த அந்த மனிதன் முதல் இனி எத்தனை ஆண்டாண்டு காலம் இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறப்பார்களோ அத்தனை மனிதர்களையும் இதோ உன் மகன் என்று ஒரே வார்த்தையினால் தாய் மரியாளிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கின்றார். அன்று முதல் இந்த உலக மாந்தர் அத்தனை பேரையும் தன்னுடைய கரங்களிலே தன்னுடைய இருதயத்திலே மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த பேச்சை அவள் அந்த இடத்திலே பெறுகின்றாள். தன் மகனுடைய இறப்பு அவளுடைய இதயத்தை ஊடுருவி பாய்ந்தாலும் தனக்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைகளுடைய இரட்சணியம் வேண்டும் என்ற ஒரே நிலைக்காக அந்த மரணத்தை அத்தனையும் தன்னுடைய உள்ளத்திலே அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். ஆறாவதாக என்ன பார்க்கின்றோம்? சிலுவையில் இருந்து இறக்கப்பட்ட தன் மகனுடைய அந்த உயிரற்ற காயங்கள் நிறைந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த திரு உடலை அவளுடைய மடியிலே வளர்த்துகிறார்கள். இந்த நேரத்திலே அந்த தாய் மரியாள் நம்மை பார்த்து பேசினாள் என்றால் என்ன பேசுவாள் என்று நான் நினைத்து பார்த்தேன். நான் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்ததால் என்னை பாத்திமா அன்னை என்று அழைத்தீர்கள். நான் லூர்து நகரத்திலே காட்சி கொடுத்ததால் என்னை லூர்து அன்னை என்று அழைத்தீர்கள். நான் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததால் என்னை வேளாங்கண்ணி மாதா என்று அழைத்தீர்கள். இறுதியாக என் மகனை நீங்கள் கொன்று சிலுவையிலே அறைந்து இறந்த உடலை என் மடியிலே நீங்கள் வளர்த்திவிட்டு என்னை தூய வியாகுல மாதாவே என்று அழைக்கும் அளவுக்கு துணிந்து விட்டீர்களாம் மக்களே என்றுதான் நம்மை பார்த்த அந்த தாய் சொல்லுவாள். அவருடைய ஒவ்வொரு காயங்களும் தாய் மரியாளுடைய இதயத்திலே பதிந்தது. இந்த ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு மனிதனுடைய மீட்பு என்று அவள் அந்த அறிந்திருந்தாள். எனவே அந்த காயங்களை எல்லாம் கண்ணீரால் கழுவுகின்றாள். இந்த உலகம் மீட்படைய வேண்டும், இதற்கு இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை அந்த இடத்திலே அவள் உறுதியாக நம்பியிருந்தாள். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த தாயின் இந்த வியாகுலமானது நம் ஒவ்வொருவருடைய பாவ நிலையில் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வை கட்டாயம் நம்மிலே ஏற்படுத்த வேண்டும். ஏழாவதாக இறுதி வியாகுலமாக என்ன பார்க்கின்றோம்? அந்த இயேசுவின் உடலை கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. பிறக்கும் போது அவருக்கு என்ன இல்லை? பிறப்பதற்கு ஒரு வீடு இல்லை. சாதாரண அந்த மாட்டுக்கொடிலே அவர் பிறக்கின்றார். வாழும் போதும் அவருக்கு சொந்த வீடு என்று எதுவுமே இல்லை. இறக்கும் போதும் தன்னுடைய மகனுக்கு சொந்தமாக ஒரு கல்லறை இவளாலும் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை, அவருக்கும் இல்லை. ஒரு மாற்றானின் கல்லறையில் தன் மகனை அடக்கம் செய்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் பலவிதமான தெருக்களிலும் ஊர்களிலும் நடந்து செல்லும் போது அலைமூதிய கூட்டத்தை தாய்மறியாள் பார்த்திருக்கிறாள். எத்தனையோ பேர் தன் மகனின் கைகளினால் புதுமைகள் பெற்றதையெல்லாம் அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்று இறந்து அடக்கம் செய்யப்படும் போது அங்கு எந்த மனிதர்களுமே இல்லை. உருத்தான ஒன்று ரெண்டு பேரை தவிர வேறு எந்த மனிதரையும் அந்த தாய் காண முடியவில்லை. அப்படி இருந்தால் கூட தன்னுடைய மகனை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அடக்கம் செய்கிறாள். என் மகன் இறந்து போனாலும் இந்த உலகம் மீட்பு பெறும் என்பதை அவள் அன்று விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசம்தான் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொணர்ந்திருக்கின்றது.
என் அன்பு நெஞ்சங்களை, நம்முடைய தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாள் என்பதை ஒரு நாம் உணர்ந்தோம் என்றால் கட்டாயம் நம்முடைய தாயின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் வரும் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த துயரங்களையெல்லாம் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதன் ஒரே நோக்கம், தாயினுடைய வேதனையை அறிந்த பின்னும் அவளை அன்பு செய்ய மறுக்கவோ அல்லது அவளுக்கு மரியாதை செலுத்தவோ நம்மால் இருக்க முடியாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவே நான் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனவே நம்முடைய தாயின் வியாகுலங்களெல்லாம் நம்முடைய மீட்பாக நமக்கு அமைந்திருக்கின்றது. செப்டம்பர் 15 நாள் தூய வியாகுல அன்னையின் திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். எங்களுடைய புனித அன்னாள் சபையினுடைய ஆன்மீக பக்தி முயற்சிகளில் தூய வியாகுல அன்னையின் ஜபமாலை என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு சகோதரியும் தனிப்பட்ட வகையில் தூய வியாகுல அன்னையின் மீது பக்தி வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பது எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளின் கடமையாகும். எனவே இந்த 15 நாள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல செப்டம்பர் 16 நாள் என்பதும் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் 1858 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2 நாள் எங்கள் சபை தொடங்கப்பட்டாலும் 1877 ஆண்டு செப்டம்பர் 16 நாள் எங்களுடைய சபை 2 முறையாக புதுப்பிக்கப்பட்டது. அதாவது புது பொலிவு பெற்று துறவர சபைக்குரிய எல்லா அங்கங்களையும் பெற்ற ஒரு சபையாக புதுப்பிக்கப்பட்டது. எனவே செப்டம்பர் 16 எங்களுடைய சபையிலே மிக முக்கியமான ஒரு நாள். அதற்கு முந்தின நாள் தூய வியாகுல அன்னைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துவிட்டு இந்த 16 நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதில் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே எங்களோடு சேர்ந்து இந்த தூய வியாகுல அன்னையின் பக்தியை நீங்களும் பெற்றவர்களாய் எங்களுடைய சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் தூய வியாகுல அன்னையினுடைய அவளுடைய கரங்களிலே, அவளுடைய அருமையான அன்பு நிறைந்த அந்த இதயத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த தூய வியாகுல அன்னைக்கு தனிப்பட்ட ஒரு ஜபமாலை உண்டு. அது எப்படி என்றால், இந்த 7 வியாகுலங்களையும் நாம் தியானித்தவர்களாக 7-10 மணிகளை சொல்ல வேண்டும். ஆனால் ஒவ்வொரு வியாகுலத்திற்கும் ஒரு 7 அருள் நிறைந்த மரியை சொல்லி இந்த ஜபமாலையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக 7-10 மணிகளில் 7-7 மணி என்று நாம் 49 மணிகளை இந்த தாய்க்காக நாம் ஜெபித்து தூய வியாகுல அன்னைக்கு ஜபமாலை செய்வோம். அவளுடைய கரங்களிலே நம்ம ஒப்புவிப்போம். அவள் ஒவ்வொருவருக்கும் உற்ற தாயாக இருந்து என்னையும் உங்களையும் ஆசிர்வதிப்பாளாக. ஆமேன்.